கனடாவில் உள்ள தமிழர் ஒருவரின் மோசமான செயல். யாழில் நடந்த வன்முறை. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றுடன் கனடாவால் தமிழர் ஒருவர் தொடர்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வன்முறை கும்பல் ஒன்றுக்கு பணம் வழங்கப்பட்டு வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் வீட்டின் உரிமையாளருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் புனித ஆந்தோனியார் வீதியில் உள்ள வீடொன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீட்டினுள் அத்துமுறை நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டின் பிரதான வாயில் கதவை அடித்து உடைத்து நுழைந்து ஜன்னல் கண்ணாடிகள் என்பவற்றை அடித்து நொறுக்கியது. வீட்டில் இருந்த உடைமைகளையும் அடித்து நொறுக்கி அட்டகாசம் புரிந்ததுடன் வீட்டின் உரிமையாளருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுத்து பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளரால் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை வீட்டின் உரிமையாளருடன் கனடாவில் உள்ள நபர் ஒருவர் முரண்பட்டு அச்சுறுத்தல் விடுத்து வந்த நிலையில் அவரது தூண்டுதலின் பேரில் இந்த வன்முறை கும்பலுக்கு பணம் வழங்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.